இந்த வார்த்தை குறித்திருக்கிற புதிய ஏற்பாட்டு நான்கு சுவிசேஷங்களின் முக்கியத்துவத்தை, இயேசுவின் வாழ்வில் நடந்த முக்கிய சம்பவங்களை முறையாய் தெரிந்து கொள்ளுதல். யோவான் 20:30-31 ஒருத்தர் வாசிங்க. இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையை குறித்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தெரிய வேண்டிய ஒரு பகுதி, இந்த இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறது தான் நான்கு சுவிசேஷங்களுடைய முக்கியம். அதனாலதான் போட்டிருக்கு, இந்த புஸ்தகம் எழுதாத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி, விசுவாசித்து அவருடைய நாமத்தை நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நான்கு சுவிசேஷங்களுடைய முக்கியமான ஒரு தொடர்பு என்னது, நாம இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். அப்போ நல்லா கவனிக்கணும், நான்கு சுவிசேஷத்தினுடைய ஒரு தன்மை இயேசு கிறிஸ்து. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல இருக்கிறதுல நம்ம எப்பவுமே அதுல இன்னொன்னு போட்டிருக்கு, நித்திய ஜீவனை அடைவதற்கான புத்தகம், நித்திய ஜீவனை. அப்ப நம்ம பைபிள் படிக்கும் பொழுது எப்பவுமே என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இந்த நான்கு சுவிசேஷங்களும் இயேசு எனக்கு என்ன பண்ணுது, காண்பிக்குது. நான் உங்களுக்கு இப்ப வந்து இதனுடைய முக்கியத்தை, நோக்கத்தை, அதாவது நான்கு புத்தகத்தினுடைய நோக்கத்தை சொல்றேன். அடுத்தது, சுவிசேஷம் எழுதப்பட்ட நோக்கம். பெந்தையோஸ் நாளில் சபை ஆரம்பித்து அது எருசலேம், யூதையா, சமாரியா என பல நாடுகளில் பரவியது. எல்லா நாடுகளும் எப்போதும் அப்போஸ்தலர்கள் சென்று இயேசுவை பிரசங்கிப்பது இயலாது. என பிற நாடுகள் ஸ்தாபிக்கப்பட்ட சபையினர் இயேசுவின் வாழ்க்கை சம்பவங்களை தெரிவிப்பதற்கு வசதியாக சுவிசேஷம் எழுதப்பட்டது. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? எல்லா இடத்துக்கும் அப்போஸ்தலர் போக முடியாது, அதனால என்ன பண்ணாங்க, எல்லா நாடுகளிலும் சபை வளருது. அப்போ அவங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியணுங்கிறக்காக, ஏன்னா இந்த 12 அப்போஸ்தலர் மட்டும் இயேசுவோடு வாழ்ந்தாங்க, இயேசுவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மற்ற இடத்துல போய் இயேசுவை காண்பிக்கணும்னா எப்படி காண்பிக்கணும், அதற்காக எழுதப்பட்டிருக்கு. புரியுதான சொல்றது உங்களுக்கு? பைபிளை குறித்திருக்கிற ஒரு பிரதான நோக்கம் சுவிசேஷம் பரவிட்டு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறக்காக எழுதப்பட்டிருக்கு. இதுதான் இந்த நான்கு புத்தகங்களுடைய பிரதான நோக்கம். அடுத்தது, சபைகள் பெருகி பல ஆண்டுகள் சென்றாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதிய விசுவாசிகளும் அவர்களின் சந்ததிக்கு இயேசுவை அறிவிப்பது என்பதனால் சுவிசேஷங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது அறிமுகம், மத்தையு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் இது வந்து மத்தையு. மத்தையு அப்படின்னா யாரு, மத்தையனுடைய செயல் என்ன, முதல்ல எடுத்துக்கொள்ளுங்க. மத்தையு யாருங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதை 9:9 படிங்க, மத்தையு 9:9. அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தைய என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்போ இந்த மத்தையு வருவை செலுத்துறதுதான் முதல்ல ஆண்டவருக்கு என்று என்ன பண்றாரு, எழுதுறாரு. இன்னொன்று, மத்தையுக்கு என்ன இருக்கும், ஒரு நல்ல எழுத்து இல்ல ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய திறன் இருக்கும். ஆவியானவர் அந்த திறனை கொடுத்து பயன்படுத்துறாரு. அப்போ மத்தையு என்ன பண்றாரு அப்படின்னா, முதலாவது புத்தகம், இந்த புத்தகத்தை அவர் எங்கிருந்து தெரிந்து கொண்டாருன்னா, வரி வசூலிக்கிற ஆட்கள் இருந்து என்ன பண்றாரு, தெரிந்து கொள்கிறார். இவரை பார்த்து என்ன பண்றாரு, எனக்கு முன்பாக வா. அடுத்தது, இவர் தன் சுவிசேஷத்தை யூதர்கள் புரிந்து கொள்ளும்படி பழையப்பாட்டு வசனங்களை குறிப்பிட்டு, இயேசுதான் யூதர்கள் எதிர்பார்க்கிற மேசியா என்று ராஜா என நிரூபிக்கிறார். இந்த நபர் புரியுதாதான் இவங்களுக்கு, அதாவது மத்திய சுவிசேஷம் யூதர்கள் புரிந்து கொள்ளும்படி எழுதப்பட்டது. ஏன் அப்படின்னா, எல்லாருமே மேசியாவுக்கு வெயிட் பண்றாங்க, பட் இயேசுவை மேசியான்னு ஏற்றுக்கொள்ளல அன்றைக்கு இருந்த யூதர்கள். அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இருக்குமோ, அதனால பழைய ஏற்பாட்டு வசனம். அதனாலதான் நம்ம மத்திய பார்க்கும் பொழுது அப்படியே வரலாறு பிரகாரமே வரும். ஆபிரகாமு, யாக்கோபு, ஈசாக்கு, இப்படியே அந்த வரலாறு பிரகாரமா வந்து மேசியாவை என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. அந்த அதாவது யூதர்கள் புரியும்படியா எழுதியிருக்கிறார். அடுத்தது, மார்க் இயேசுவை எப்படி ஆயத்தப்பட்டார் அப்படின்னா, இந்த மத்தைய குறிச்சு ரெண்டு இடத்துல இருக்கும், லூக்கா 5:27-28 இருக்குது. சரியா, மார்க்கை பத்தி உள்ள சம்பவம் என்ன அப்படின்னா,
இயேசு நேரடி சீசர் என்கிற பெயர் பட்டியலில் இவர் பெயர் இல்லை. இயேசுடைய நேரடி சீசர் அப்படின்னா, இப்ப இங்க அழைச்சார் இல்லையா, யார் அழைச்சாரு, பேதுரு அழைச்சதை பார்த்திருக்கிறோம், அப்புறம் மத்தேயு அழைச்சதை பார்த்திருக்கிறோம், இந்த மார்க்குக்கு அப்படி பேர் இல்லை. ஆனா இவர் அப்போஸ்தலர் ஊழியத்தில் ஒருவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்தார். அப்போஸ்தலர் சேர்ந்து ஊழியம் செய்த போது அவர்களிடத்தில் இயேசுவின் வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் முதலில் விவரங்களை கேட்டறிந்து தன் சுவிசேஷத்தை ரோம மக்களுக்கு எழுதினார். மார்க் எழுதின ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, ரோமருக்காக எழுதினார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது மத்தேயு எழுதினது யூதர்கள் புரிந்து கொள்ளும்படி, வரலாறு தான் சார்ந்து. இவர் என்ன எழுதினார்னா, ரோமர், ரோமருங்கிறவன் வரலாறு சார்ந்தவன் அல்ல, அந்த ஜனங்களை அன்றைக்கு ஆட்சி செஞ்ச ரோமர்கள். அப்போ ரோம மக்களுக்கு எழுதினார். அப்படி எழுதும் பொழுது ரோமர்களுக்கு புரிய கடினமாய் இருந்துச்சான், ரோம மக்களுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சான். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, யூத பாரம்பரிய வரலாறுகளை குறித்து எழுதுவதை தவிர்த்தார். அதனாலதான் நமக்கு மார்க்ல வரும்பொழுது என்ன வரல அப்படின்னா, அந்த வரலாறே இருக்காது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மத்தையில இருந்த வரலாறு மார்க்ல இருக்காது. ஏன்னா ரோமருக்கு அப்படி இன்னாருன்னாருன்னா யாரப்பா அது அப்படின்னு ஆயிரும். அதனால அவருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. எனவே மார்க் சுவிசேஷத்தையும் மத்தையில் குறிப்பிடும் இயேசுவின் வம்ச வரலாறை கொடுக்கப்படவில்லை. மார்க்கு இயேசுவின் ஞானஸ்தான சம்பவத்திலிருந்தே ஆரம்பித்து இயேசுவின் சரித்திரத்தை எழுதியிருக்கிறார். இவரின் தாயின் பெயர் மரியாள். பர்னபா இவரின் இவர் உறவினர். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா பர்னபா. அப்போ மார்க்குடைய தாயாருக்கு பெயர் வந்து மரியாள், சரியா? இன்னொன்னு, இந்த ரெண்டாவது புத்தகம் யாருக்கு எழுதியிருக்குன்னா, ரோமருக்கு எழுதியிருக்கு. இன்னொன்னு, இந்த நான்கு சுவிசேஷங்களும் அந்த காலங்கள்ல 1500 பேர் எழுதினாங்களாம். அப்ப 1500 பேர்ல வந்து ரொம்ப தெளிவாக்கி இது என்னதுதான் இந்த சம்பவம், தெளிவாக்கி ஒழுங்கு பண்ணதுதான் இந்த சம்பவம். அதனால இத வந்து கரெக்டா எழுதினவங்க தான் வேணும்னு சொல்லிதான் ஆவியனவரால கைட் பண்ணதுதான் இந்த 4 பேர். அடுத்தது மார்க்கு போல் லூக்காவும் நேரடி சீசர் அல்ல. நமக்கு தெரியும் லூக்கான்னா ஒரு டாக்டர். அவரை குறிச்சு எப்படி போட்டிருக்குன்னா, அவர் ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. லூக்கா வந்து எதெல்லாம் எழுதினார்னா, லூக்கா சுவிசேஷமும் எழுதினாரு, அப்போஸ்தலரும் எழுதினார். அப்போஸ்தலர் நீங்க படிக்கும் பொழுது அவர் வந்து தெளிவுபடுத்தி எழுதியிருப்பார். அதனாலதான் இதை பாத்தீங்கன்னா, இவங்க நேரடி சீசர் கிடையாது. நேரடினா பேதுரு போலவோ இவர்களை போல கிடையாது. அடுத்தாப்புல அந்த இவர்களை குறித்து இருக்கிற சில காரியங்கள்னா, கேட்டறிந்த காரியங்கள் அவர்கள், கேட்டறிந்த காரியங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சீசர்கள்ட்ட இயேசுவை குறித்து இருக்கிற வரலாற கேட்டறிஞ்சு எழுதியிருக்கிறாங்க சீசர்கள். அன்றைக்கு இருந்த மக்கள் அவங்கள்ட்ட கேட்டறிந்த காலம். அதனாலதான் நீங்க படிக்கும் பொழுது பார்க்கலாம், நீங்க ஃபர்ஸ்ட் அதாவது லூக்கா 1:1-4 வரைக்கும் ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். ஆ, கணம் பொருந்திய தேவபிள்ளையே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால், ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிச்சு. அப்ப புரிஞ்சுச்சா, நிறைய பேர் எழுதினாங்களாம், நிறைய பேர் எழுதினதுல இந்த டாக்டர், இவர் ஒரு டாக்டர், இவர் ஒரு லூக்கா, இவர் பேர் லூக்கா. இவர் வந்து யாரு, அப்போஸ்தலர் அல்ல, ஒரு சீசர், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சீசர். இவர் இந்த தெய்வப்பிள்ளுவுக்கு என்ன பண்றாரு, அந்த கிரேக்கர் கிறிஸ்துவ அதிகாரிக்கு எழுதுறாரு. அவர் வந்து ஒரு கிரேக்கர். இந்த கிரேக்கருக்கு இவர் என்ன பண்றாரு, இயேசுடைய சரித்திரத்தை எழுதி கொடுக்கிறார். அப்போஸ்தலர்ல கிடையாது, இவர் ஒரு சீசர். சரி, இவர் எழுதி கொடுத்து ஒரு மருத்துவர். இதை குறிச்சு நீங்க வந்து அப்போஸ்தலர் 1:17 17 வரைக்கும், 17 வரைக்கும் அந்த வரலாறு இருக்கும். யாரு, இந்த தேயப்பிள்ளுவை குறித்தும் லூக்காவை குறித்தும் இருக்கும். அது அவங்கதான் எழுதினாங்க. நீங்க அதுக்கு எங்க படிக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் அப்போஸ்தலர் எடுங்க. அப்போஸ்தலர்
ஒன்னாவது அதிகாரத்துல ஒன்னு ரெண்டு வசனத்தை படிங்க. தேவபிள்ளையே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். இப்ப இந்த வார்த்தை புரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு புத்தகத்தையும் இந்த டாக்டர் எழுதினாரு. அப்ப இத வந்து நம்ம படிக்கும் பொழுது இல்ல, நம்ம இதை குறித்து ஆய்வு பண்ணும் பொழுது சரியா என்ன பண்ணிடணும், தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்றது நமக்கு இன்னும் ஒரு என்ன சொல்றது, இன்னும் இது வந்து புரிந்து கொள்றதுக்கு அது நல்லா இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து அவனுடைய வார்த்தையை வந்து என்ன பண்றோம், கவனிக்கிறோம். கவனிக்கும் பொழுது அது வந்து நல்ல தெளிவா புரிந்துகிட்டா அது நமக்கு நல்லா இருக்கும். தெளிவாய் புரிந்துகிட்டா அது நல்லா இருக்கும். சரி, இனி நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து நோக்கம், அந்த புத்தகத்தை எழுதுனது குறித்து நோக்கம். அப்போஸ்தலனாகிய பவுலின் சுவிசேஷ பயணங்களிலும் லூக்கா பங்கு பெற்றார். இந்த லூக்காவை குறிச்சு அப்போஸ்தலராகிய பவுல் ஊழிய காலங்கள்ல லூக்காவை குறிச்சு படிக்கலாம். இதை நீங்க எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல எல்லாம் வருவாங்க. யாரு இந்த லூக்காவும் சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது பங்கு பெற்றார். இவர் கல்விமானாக இருந்தபடினால் இயேசுவின் வம்ச வரலாற்றை ஆதாமிலிருந்தே தொகுத்து எழுதினார். லூக்கா ஆதாம்ல இருந்தே என்ன பண்ணிருக்கிறார், தொகுத்து எழுதியிருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்க போறோம், மத்தேயு மார்க்கு லூக்கா சுவிசேஷங்கள் அநேக சம்பவங்கள் சொல்வதில் ஒற்றுமையாக காணப்படுவதனால் இவற்றை ஒத்த சுவிசேஷம் என்பார்கள். அதாவது எல்லாம் வந்து நாலு, அதாவது இந்த மூணு, மத்தேயு மார்க்கு லூக்கா இந்த மூணு கொஞ்சம் ஒத்து போறதுனால இதை சொல்லும் பொழுது இது அனைத்தும் ஒரே சுவிசேஷம் அப்படிம்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது யோவான். இந்த முதல் பகுதி மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வரலாறு என்ன பண்ணுவோம், அப்படியே பைபிள் ரீதியா என்ன பண்ணலாம் இதுங்களா, நான் உங்களுக்கு வரலாறு தெரியணுங்கிறதுக்காக வரலாறு ரீதியா சொல்றேன். அடுத்தது யோவான். இவர் இயேசுவுக்கு அன்பான சீசர், இளையவர். இயேசுவை விட யாரா, இவர் வயதில் இளையவர். அதாவது வரலாறு ரீதியா தெரிஞ்சுக்கணுங்கிறதா சொல்லிதானே, இயேசுவை விட இவர் வயசு கம்மியானவர். வாழ்க்கையின் கடைசி பகுதி கிமி, அதாவது கிபி 85ல இருந்து 90 இவர் எழுதியிருக்கலாம். அதாவது இயேசு பிறந்து அந்த நாட்கள்ல இருந்து 85-90 அந்த காலகட்டங்கள்ல எழுதியிருக்கலாம். இது வந்து கரெக்டான வருஷம் கிடையாது, ஒரு தோராயமா சொல்லுவோம் இல்லையா, ஒரு குத்துமதிப்பா, அப்படிப்பட்ட வருஷங்கள்ல எழுதியிருக்கலாம். ஒத்த சுவிசேஷங்கள் இயேசுவின் மனுஷ அவதாரத்தை சிறப்பித்து கூறின சுவிசேஷங்கள். யோவான் மனுஷ அவதாரம் எடுத்து இயேசுவின் தெய்வ தன்மையை சிறப்பித்திருக்கிறார். உலக மக்களுக்கு இயேசுவை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்னும் நோக்கத்தை யோவான் எழுதினார். நீங்க இன்னும் யோவான் படிக்கும் பொழுது சில இடங்கள்ல இப்படி சொல்வார், ஆண்டவரும் போதவருமாயிருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினால் நீங்களும் அப்படியே செய்யுங்கள். நீங்க இந்த மாதிரி வார்த்தைய யோவான்ல பாக்கலாம். அப்படின்னா எப்படி அவர் பேசியிருக்கிறாருன்னா, யோவான் வந்து இயேசுவ வந்து தெய்வ தன்மை எழுதியிருக்கிறார். தெய்வ தன்மைன்னு புரிஞ்சுச்சா, இப்ப மத்தையும் லூக்காவில எல்லாம் அவர் மனுஷ தன்மையை குறிச்சு எழுதியிருப்பாங்க. அவர் மனிதராய் காணப்பட்டார், அவர் அடிபட்டார், இதெல்லாம் யோவான்ல இருக்கும். பட் யோவான்ல வரும் பொழுது சில இடங்கள்ல அவரை அதான் பாத்தீங்கன்னா, நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, பிதா என் தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி. இந்த மாதிரி தெய்வ தன்மையை நீங்க படிக்கும் பொழுது அப்படி புரிந்து கொள்ளணும். இந்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை தெய்வ தன்மையோட என்ன பண்ணிருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஏன்னா இந்த யோவான் வந்து அவருக்கு அன்பான சீசர், வயசுல குறைவு அப்படின்னு அப்ப சொல்லுவோம் இல்லையா, அவர் நம்மளோட ஒரு 3 மூத்தவங்கன்னு எழுதுவோம். அன்னை எங்க அன்னை வருவாரு, அந்த மாதிரி இயேசு வந்து அன்னைன்னு கூப்பிடல, தெய்வ தன்மையை ரொம்ப ஈர்ப்பா எழுதியிருப்பார். அதனால இயேசுவுக்கும் இதுல ரெண்டு பேருடைய உறவை பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கும் யோவானுக்கு இருக்கிற ஒரு உறவு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் இதுல போட்டிருக்கு, தெய்வ தன்மையை என்ன பண்ணி இருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அடுத்தது சுவிசேஷம் எழுதப்பட்ட மொழி. முதல் நூற்றாண்டில் பாலஸ்தீன மக்கள், அதாவது அன்னைக்கு பாலஸ்தீன மக்கள்ல என்னென்ன மொழி இருக்குது அப்படின்னா, அராமிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அராமிய மொழி தொடர்பான மொழியாக இருந்தது. எருசலேம் பகுதியில எபிரேயர் மொழி இருந்தது. சிறிதளவு பேசப்பட்டு வந்த
பிற தேசங்களில் குடிபெயர்ந்ததனால் யூதர்கள் பெரும்பாலும் கிரேக்கு மொழி பேசினார்கள். எப்ரஹீம்ங்கிறது அவங்களுடைய ஓன் பாஷ. ஆனா அவங்க நிறைய இடங்கள் அங்கங்க இருந்ததுனால கிரேக்க மொழி என்ன பண்ணாங்க, பேசினாங்க. இந்த மூன்று வார்த்தை இருந்துச்சு, அதாவது ஏசு வாழ்ந்த காலங்கள்ல அராமிக் மொழி, எப்ரேயர் மொழி, அடுத்தாப்புல பாத்தீங்க அப்படின்னா கிரேக்க மொழி. நீங்க பைபிள வந்து நம்ம தமிழ் வேதாகமத்தை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எப்ரேயர் கிரேக்க என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது. எப்ரேயர் கிரேக்க என்னும் மூல பாஷையிலிருந்து படிக்கும் பொழுது அதை நீங்க என்ன பண்ணிடலாம், முதல் பகுதியில பார்த்துக்கலாம். இது இந்த நான்கு புத்தகங்களோட இருக்கிற நோக்கமும் அதனுடைய தன்மையும் என்ன பண்றேன் உங்களோட சொல்றோம். அடுத்தது நான்கு மொழிகள்ல என்ன பண்ணாங்க இருந்துச்சு, அதனால பொது மொழியாக அவங்க ஒரு மொழியை பயன்படுத்தினாங்க. அது என்னன்னா கிரேக்க மொழி, பொத மொழியாக என்ன பண்ணாங்க. மூன்று மொழியில இருந்துச்சு, ஆனா பொது மொழியா அவங்க என்ன பண்ணாங்கன்னு கிரேக்க மொழியை பயன்படுத்தினாங்க. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டாலும் இயேசுவின் தாய் மொழி அராமிக், அதாவது மரியாள் அவங்க பேசின மொழி வந்து அராமிக். எனவே அநேக இடங்கள்ல இயேசு பேசிய அராமிக் வார்த்தை மார்க்கு அராமிக் உச்சரிப்பில் எழுதியிருக்கிறார். நம்ம பைபிள்ல சில வார்த்தை படிப்போம் இல்லையா, தலித் ஆகுமே, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், தலித் ஆகுமே அப்படின்னு பேசியிருப்பாரு இயேசு. சிறுப்பினை எழுந்திரு, நீங்க படிச்சிருப்பீங்களே லூக்காவில, எவருடைய வீட்டுல அந்த தலித் ஆகுமே அப்படிங்கிறது அரபிக், அரபிக் மொழி, அராமிக், அராமி மொழி. அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பத்தான் ஒரு வார்த்தையை பேசியிருப்பாரு, இதை நீங்க பாக்கலாம். அடுத்தது ஏலோகி, ஏலோகி லாமா சமத் சமத்கானி, இந்த வார்த்தையும் அராமிய வார்த்தைகள். நம்ம பைபிள் படிக்கும் பொழுது நமக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா தெரியும், நம்ம அதுக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சிருப்போம், பட் அந்த வார்த்தை வந்து அந்த மொழியில உள்ள வார்த்தை. ஏன்னா மரியாள் தாய்மொழி, அதாவது இயேசுக்கு இந்த மரியாள், அதாவது பூமியில ஒரு மனுஷனா வாழும் பொழுது அந்த இதுல வந்து அப்படி உண்டு. சரி, அடுத்தது நான்கு சுவிசேஷங்களின் அவசியம். நான்கு சுவிசேஷங்களின் அவசியம், ஒவ்வொரு சுவிசேஷத்திற்கும் ஒரு சிறப்பு தன்மை உண்டு, அது எழுதப்பட்ட நோக்கத்தில் பூரணப்பட்டதாக இருக்கிறது. எழுதப்பட்ட நோக்கம் வெவ்வேறு வேறானபடியால் ஒவ்வொரு சுவிசேஷத்தின் தன்மையும் அமைப்பும் சற்று வேறுபாடும், அந்த வேறுபாடுகளை மாறுபாடுகளையும் என கருதக்கூடாது. அந்த இதை நம்ம போட்டு குழப்ப கூடாது. இப்ப சில இடத்துல சொல்லணும் இல்லையா, அஞ்சப்போ ரெண்டு மீன், அடுத்த பாத்தீங்கன்னா அஞ்சப்போ ரெண்டு மீன், இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சிறு துண்டு மீன்கள்னு படிப்போம். கொஞ்சம் கொஞ்சம் என்ன தெரியும், வித்தியாசம் தெரியும், பட் அதை போட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம இதுங்க கூடாது. அடுத்தது அவ்வாறு ஒரு சுவிசேஷத்துல இருந்து இன்னொன்றை சிறப்பித்து காட்டுகின்றன. உதாரணம் லூக்கா இயேசுவை ஆதாமிலிருந்து வம்சவழியில் எழுதியிருக்கிறார். ஆனாலும் யோவான் இயேசு ஆதாமுக்கு முன்பே இருந்தவர் என்பதை குறிப்பிட்டிருப்பார். நீங்க யோவானை படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையை தேவனா இருந்தார். இப்ப அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா, யோவான் எழுதும் பொழுது அப்படி எழுதியிருப்பாரு, ஆனா லூக்கா எழுதும் பொழுது எப்படி எழுதியிருப்பாரு, ஆதாம்ல இருந்து எழுதியிருப்பாரு. இப்ப மாறுபாடு கருத்து வித்தியாசம் தெரியுதா. இப்ப இவங்க ரெண்டு பேருடைய உன்னிப்பான கவனிப்பு என்னன்னா, யோவான் வந்து ஆண்டவரை தெய்வத்தன்மையோட ஒப்பிட்டிருக்கிறார். நான் உங்களுக்கு அதான் சொன்னேன், யோவான்ல இயேசுவ தெய்வத்தன்மை, தெய்வத்தன்மைங்கிறது என்ன தெரியுமா, பிதா, பிதாவனுடைய தன்மை, அதான் என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், அந்த மெத்தட்ல அவர் எழுதியிருப்பாரு. அடுத்தது இவ்விதமாய் லூக்காவும் யோவானும் வேறுபட்டிருப்பதால் லூக்கா இயேசுவின் மனித தன்மையை சிறப்பித்து காட்டுகிறார். மனித தன்மை அப்படின்னா நீங்க இயேசுவை பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா இருக்கிற கேரக்டர், அவர் எப்படி மனிதனா பூமியில வாழ்ந்தாரு, இதெல்லாம் லூக்கா எழுதியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா அவர் சின்ன பையனா இருப்பாரு, காணாம போயிருக்கும், இதெல்லாம் லூக்காவில வரும், அந்த மனித தன்மை. அடுத்தது யோவான் இருக்கிற தன்மையை அப்படியே வேறுபட்டி அவரு தெய்வத்தன்மை என்ன பண்ணிருப்பாரு, அப்படியே சிறப்பித்து அப்படின்னா அதை முன்னிறுத்தி எழுதியிருப்பாரு. நம்ம படிக்கும் பொழுது அதை என்ன பண்ணணும் அப்படி கவனித்து விடணும். இந்த ரெண்டு புத்தகத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இவ்விதமாய் அவைகளின் சிறப்பம்சங்கள், இவ்விதமாய் நான்கு சுவிசேஷங்கள் சிறப்பம்சங்கள் ஒன்று சேர படிக்கும் போது இயேசுவின் பூரண சிறப்பம்சங்கள் தெளிவாய் வெளிப்படும்.
இயேசுவை மத்தேயு எப்படி காட்டுறாரு, மத்தேயு வந்து இயேசுவை எப்படி காட்டுறாருங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது மத்தேயு நம்ம எடுத்துக்க போறோம். மத்தேயுல இயேசுவை ராஜாவா காட்டுவாங்க, அதாவது மேசியா கிங், அந்த மக்களுக்காக வருகிற ராஜாவா காட்டுவாங்க. நீங்க படிச்சீங்க அப்படின்னா மத்தேயு 25வது அதிகாரம் அந்த இதெல்லாம் போட்டிருப்பாரு, மகிமையின் ராஜாவா வருகிறார். அடுத்தாப்புல பாத்தீங்க அப்படின்னா சில இடத்துல அவரை வந்து ரொம்ப கனம் பண்ணி பேசுகிறார், அதாவது ராஜாவுடைய தன்மை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேசியா ராஜா வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மத்தேயு அதை அப்படி கணக்கு பண்ணி எழுதுவார், அவரு ராஜாவா காட்டுவார். மார்க்கு சிறந்த மக்களின் பணியாளராய் காட்டுவார். இப்ப நாலு பேருக்கு நாலு விதம் வந்துருச்சா. லூக்கா எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னா மனித தன்மையை சிறப்பித்து எழுதியிருக்கிறார். யோவான் தெய்வ தன்மைய, மத்தேயு ராஜாவா காட்டியிருப்பாரு. ராஜா அப்படின்னா அவர் ராஜா அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து சில பகுதிகள் எல்லாம் அவர் பேசும் பொழுது கடைசி காலத்தை குறித்து பேசுவாரு, அங்க பேசுவாரு, மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் அப்படி வருகிறார் அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணிருப்பாரு, அதெல்லாம் அவரு எடுத்து எழுதியிருப்பாரு. அடுத்தது மார்க் வந்து சிறந்த மக்கள் பணியாளர்களாகவும், அடுத்தது லூக்கா மனுஷகுமாரனாகவும் எடுத்திருப்பாரு. லூக்கா வந்து மனுஷகுமாரன், யோவான் வந்து தேவகுமாரனா எடுத்து என்ன பண்ணிருப்பாரு, சன் ஆஃப் காட். அடுத்த போது லூக்கா வந்து சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் மேன். இவர் வந்து கிங். இப்படி ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒவ்வொரு விதமா எடுத்து நின்றிருக்காங்க. இதை ஒப்பிட்டு படிக்கும் பொழுது இயேசு மனிதனாகவும் அவரமாக எடுத்திருப்பாரு, தேவ ரட்சகராக காணப்படுவாரு, இந்த ரெண்டும் என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் யோவான் அந்த 20வது அதிகாரத்துல அந்த 30, 31, 31 படிங்க, இன்னும் தெளிவா புரியும். யோவான் 20:31, காலம் நிறைவேறின போது ஸ்திரீரிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்ப புரிஞ்சுச்சா, இயேசு பிறப்புக்கு முன் உலகில் தேவன் ஆயத்தப்படுத்தினவைகள், இயேசு பிறக்கிறதுக்கு மட்டும் ஏசையாட்டங்க உண்டாகுது, ஒரு ஆயத்தம் உண்டாகுது, அந்த ஆயத்தம் நிறைவேறின போது இயேசு என்ன பண்றாரு, பிறக்கிறார். இதுதான் அந்த சம்பவம் என்ன பண்ணிருக்கு நமக்கு சொல்லியிருக்கு. இயேசு பிறக்கிறத குறித்து எங்கெல்லாம் எழுதியிருக்குங்கிறத இந்த மாதிரி நம்ம படிச்சு இடம் பண்ணிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். இவ்வசனம் குறிப்பிடுவது போல் காலம் நிறைவேறின போது இயேசுவை பூமியில் அனுப்புவது தேவனுடைய திட்டம். இவ்விதமான காலம் நிறைவேறும் போது இயேசு பிறப்பதற்கு தேவையானவற்றை தேவன் உலகத்தில் ஆயத்தப்படுத்தினார். புரிஞ்சுச்சா, இயேசு பிறக்கணும், அதாவது மேசியா சிலுவையில் அறிக்கப்படணுங்கிற அந்த காலம், அந்த நாள் வந்த உடனே தேவன் ஆயத்தப்படுத்துறாரு, மரியாதை ஆயத்தப்படுத்துறாரு, யோசேப் ஆயத்தப்படுத்துறாரு, தூதன் அனுப்பி விடுறாரு, இந்த ப்ராசஸ் பூமியில நடக்குது. ஓகேயா, இவ்வாறு தேவன் ஆயத்தனை படுத்தினவைகளை இரு விதமாக பிரிக்கலாம். முதலாவது பொதுவான ஆயத்தம், பொதுவான ஆயத்தம். இரண்டாவது சிறப்பு ஆயத்தங்கள். பொதுவான ஆயத்தங்கிறது கன்னிமரியால் வயிற்றுல பிறப்பார், இவ்வளவுதான், அது ஒரு இது. இரண்டாவது சிறப்பு ஆயத்தங்கள், இயேசு பிறந்தவரும் பூமியில என்ன பண்ணுது, ஆயத்தப்படுத்துறோம். இப்ப அதை வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவான ஆயத்தங்கள், இந்த பொதுவான இந்த தலைப்பெல்லாம் எழுதி வச்சிருங்க, சரியா. பொதுவான ஆயத்தங்கள், தேவன் திட்டத்துடன் பல நூற்றாண்டுகளாகவே உலக சரித்திரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இதை நல்லா கவனிக்கணும். அதாவது இதை எப்படி நமக்கு அந்த மாதிரி ஆயத்தம் செஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்க இங்க இருந்தே பார்க்கணும், எங்க இருந்து, ஆதி ஆகமத்துல ஸ்திரீயின் வித்திலிருந்து என்ன உண்டாக்குவேன், ஏற்படும் ரட்சகர். இதை வந்து ஆதி ஆகமும் 3:15 இருந்தே இருக்கும். செய்து வருகிற சில ஆயத்தங்களை 4000 இருந்து, அதாவது பழைய ஏற்பாட்டுல இருந்தே நம்ம இந்த காரியம் பார்க்கலாம். அதாவது இயேசு பிறக்கிறதுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆயத்தப்படுத்திருக்காங்க. அதுதான் பொதுவான ஆயத்தம், ஸ்திரீகிட்ட இருந்தே என்ன பண்றாங்க, ஆயத்தப்படுத்துறாங்க. இது ஆதி ஆகமும் 3:5 பார்க்கலாம். அதே 4000 ஆண்டு, அதாவது இயேசு பிறக்கிறதுக்கு 4000 ஆண்டுக்கு முன்பு இருந்து என்ன பண்றாங்க, ஒழுங்கு பண்றாங்க, ஸ்திரீயின் வித்து. அதாவது மறிப்பதற்காக அல்ல, அந்த இது வந்து என்ன இல்லை, மறிப்பதற்காக அல்ல, அதாவது ஸ்திரீயின் வித்திலிருந்து ரட்சகர் பிறக்கும்படியாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீயின் வித்து அப்படிங்கிறதே பெண்கள்கிட்ட இருந்து என்ன பண்றாரு, இயேசு
இறக்க போகிறார். அதாவது இதுல ஆண் துணை தேவையில்ல, ஆவியானவருடைய அந்த வல்லமை. இன்னொன்னு, ஆவியானவர் நெல்லும் பொழுது என்ன உண்டாகுது, அந்த மாற்றம் உண்டாகுது. ஆயத்தம் செய்து ஆபிரகாமை அழைத்து ஒரு தேசத்தை வாக்களிக்கிறார். நம்ம இதை பார்க்கிறோம், ஆதியாகமம் 12:1-3 இருக்கும். நமக்கு வாக்குத்து தரக்கலையா, நான் ஒன்னும் பெரிய ஜாதியாக்குவேன். ஏசு பிறக்கிறதுக்கு தெரிந்து கொண்ட சந்ததி, தெரிந்து கொண்ட தேசம் என்ன அப்படின்னா இஸ்ரவேல். அதனாலதான் இஸ்ரவேல் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, அவங்க வந்து மேசியாவுடைய சொந்த ஜனங்கள். நம்ம யாருன்னா தத்து பிள்ளைகள், நம்மளை வந்து அப்படிதான் சொல்ல முடியும், அந்த சொந்த ஜனம் சொல்ல முடியாது. அடுத்தது ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை என்ன பண்றாரு, வாக்களிக்கிறார். சந்ததியாரை உலகத்தை ஆளுகை செய்யும்படி மேசியா பிறக்க வேண்டும். அவ்வாறு தேவன் வாக்களித்த தேசமா நானான் இன்றைக்கு இஸ்ரவேல் பகுதி பெத்ரவேல் என்னும் பெத்லகம் என்னும் சிற்றூரில் மீகா தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இயேசு பிறந்தார். மீகா 5:2 படிங்க பார்க்கலாம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்ப இந்த வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பெத்லகேம் என்னது ஒரு சின்ன ஊரு. இங்க இருந்து யார் பிறக்கிறா, உலகத்தை ஆளுகிற மேசியா. அப்ப புரிஞ்சுச்சா, ஏசு பிறக்கிறதுக்கு முன்னால 4000 வருடத்துல இருந்தே இந்த ப்ராசஸ் நடக்குது. இது பேர் பொதுவான ஆயத்தம். சரியா, நீங்க படிக்கும் பொழுது ஏசு இவ்வளோ இடத்துல இவர் பிறக்கிறாரு, இவர் உருவாகிறாருங்கிறத குறித்திருக்கும். அடுத்தது மொழி ஆயத்தமானது. மொழி நம்ம பேசுற லாங்குவேஜ் ரெடி ஆகுது. இதை குறிச்சு நம்ம ஒரு இதை பார்க்கலாம். முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பொதுவான ஆயத்தம் தேசம் ஆயத்தப்படுறது. தேசம் வந்து யார்கிட்ட, ஆபிரகாமிட்ட இருந்து ஆயத்தப்படுத்துது. அடுத்தது அவர் பிறக்கிறது சின்ன ஊர் பெத்லகேம் என்னும் சிற்றூரி. இது மீகா தீர்க்கதரிசனத்துல நீ என்ன பண்ணிக்கிறிய, படிச்சிருக்கிய. சரியா, அடுத்தது மொழி ஆயத்தமானது. உலகில் தோன்றிய முதல் மொழி எது என தீர்மானித்து சற்று கடினமானது. எனினும் மாவீரன் அலெக்சாண்டர் காலத்தில் கிரேக்க சாம்ராஜ்யம் 3 கண்டங்களில் பரவியிருந்தது. ஆசியா, ஐரோப்பியா மற்றும் ஆப்பிரிக்கா என 3 கண்டங்கள்ல. இது வந்து வரலாறு. அலெக்சாண்டர் அவர் இருந்த காலத்துல கிரேக்க மொழி மட்டும் 3 கண்டத்துல என்ன பண்ணிச்சான், இருந்துச்சான். அடுத்தது கிரேக்க சாம்ராஜ்யம் ஆதிக்கத்தால் கிரேக்க மொழி பரவியது. அதுவே அன்றைய உலகில் பொது மொழியா இருந்தது. நம்ம சொல்லுவோம் தமிழ் மொழி வந்து என்ன மொழி, மூத்த மொழி அப்படின்னு. ஆனா அன்றைய காலங்கள்ல உலகத்துல 3 கண்டங்கள்ல இந்த கிரேக்க மொழி வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சான். அடுத்தது ரோமர் ஆட்சி, அதாவது அலெக்சாண்டருக்கு அப்புறம் ரோம ஆட்சி. ஆட்சி மொழியில் ஆதர்க்கம் தொடர்ந்ததினால் கிரேக்க மொழி, கலை, இலக்கியம், தத்துவம் முதலில் துறையில் கிமு 300, அதாவது கிறிஸ்துவுக்கு 300, ஏசாயா வந்து சொன்ன பேசின காலங்களுக்கு அப்புறம், கிமு 300 முதல் கிபி 300 ஆண்டு வரை சிறந்து விளங்கிய இம்மொழி 3 கண்டங்களில் பேசப்பட்டதால் இயேசு மற்றும் அப்போஸ்தலர் சுவிசேஷம் அறிவிக்க இக்கண்டங்களில் வேகமாய் பரவியது புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டன. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா, பொதுவான ஆயத்தம். அதாவது இயேசு பிறக்கல, கிமு 300, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 300 ஆண்டு. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது நம்ம கணக்குப்படி 3700 ஆண்டு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த 3 கண்டத்துலயும் என்ன மொழி இருந்துச்சு, 3 கண்டம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, 3 கண்டத்திலையும் கிரேக்க மொழி இருந்ததுனால இயேசு பிறந்து அவருடைய காஸ்பல் வந்து வேகமா பரவிருச்சு. ஒரே ஒரு புத்தகம் அடிச்சா போதும், கிரேக்க மொழி எல்லா நாட்டுக்கும் என்ன பண்ணும் தெரியும். அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மொழி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதனால கிரேக்க மொழியில புத்தகங்கள் என்ன பண்ணுச்சு, எழுதப்பட்டது. அடுத்தது ரோமரின் சாலைகள். இந்த பகுதியோட இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். இது இந்த பொதுவான ஆயத்தங்கள்ல 3வது பாயிண்ட், ரோமரின் சாலைகள். கிரேக்கர்களுடைய வீழ்ச்சி வர ஆரம்பிச்ச பிறகு, வீழ்ச்சிக்கு பின் ரோம் உலகம் முழுவதும் வல்லரசானது. எனவே உலகம் முழுவதும் தன் படைகள் விரைந்து அனுப்ப வசதியான சாலைகள் அமைத்தனர். மேலும் இச்சாலைகள் மூலமாய் மக்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதி
பிற பகுதிக்கு எளிதில் செல்ல முடியும். அதாவது கிமு 27, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 27ல இருந்து கிறிஸ்துவு பின் 180 வரை காலங்கள்ல ரோம் சாம்ராஜ்யம் பாத்தீங்க அப்படின்னா களங்கம் இல்லாமல் அமைதி நிலவியது. இக்காலத்தை ரோமின் அமைதி காலம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ரொம்ப அமைதியா 27ல இருந்து 180 வரைக்கும் அப்படி இருந்துச்சாம். அன்னைக்கு ரோம்ல நிறைய மன்னர்கள் இருந்திருப்பாங்க. இயேசு பிறந்ததும் வளர்ந்ததும் இக்காலத்திற்கு பட்டதாகும். அதாவது அந்த கிமு 27ல இருந்து 180 வரைக்கும் இந்த காலங்கள் எல்லாம் எழுதி வச்சிடுங்க, நமக்கு ஒன்றும் பெருசா தேவைப்படுதோ இல்லையோ. பைபிள் ஸ்டடின்னா இந்த வரலாறுல என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இந்த காலம் வந்து ரோம்ல அமைதி காலம். ஆனா அந்த காலத்துலதான் இயேசு பிறந்து வளர்ந்தும் அந்த காலத்துக்கு உட்பட்டது. கிமு 4-5 இடைப்பட்ட காலத்தில் இயேசு பிறந்தார். இந்த ரோம சாலை வசதி மூலமாக அமைதியான சூழலில் முதல் நூற்றாண்டு சுவிசேஷம் வேகமாக வளர உதவியது. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? சுவிசேஷம் வேகமாய் வளர உதவியது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் இவன ஒரே ஆட்சிக்குள்ள இருந்ததுனால எல்லா நாட்டுக்கும் போறதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, வழிவாசல் போட்டதுனால. ஒரு காஸ்பல் அறிவிக்கிறதும் காஸ்பல் செயல்படுறதும் தீவிரமா என்ன பண்ணும், கடந்து போகும். அதனாலதான் அதை சொல்லியிருக்கு பவுல், இவங்க காலங்கள்லாம் கடை கடை கடன்னு சுவிசேஷம் என்ன பண்ணிச்சு, பரவிட்டே இருந்துச்சு. அடுத்தது இந்த மூன்றாவது இதுல சிறப்பு அம்சங்கள், அதாவது சிறப்பு ஆயத்தங்கள். இயேசு பிறப்பிற்கும் சுவிசேஷ வளர்ச்சிக்கும் சில சாதகமான சூழ்நிலைகளை தேவன் பொதுவாக ஆயத்தம் செய்தார். அவ்வண்ணமே சில சிறப்பு ஆயத்தங்கள், மரியாதை ஆயத்தம் செய்தார். தேவன் மனித அவதாரம் எடுக்க ஒரு சரீரம் தேவை. அவ்வாறு மனித அவதாரத்தில் அவர் பிறக்கும் போது ஒரு கன்னியை மூலமாய் பிறப்பார் என்று சுமார் 700 ஆண்டு, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து கிமு 700ல பேசியிருக்கிறார். கிமுன்னா கிறிஸ்துவுக்கு முன், நீங்க படிக்கும் பொழுது தெரிஞ்சிடணும் கிபி அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பின். கிமு 700ல என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் தீர்க்கதரிசனமா உரைக்கப்பட்டிருக்கா. ஏசாயா 7:14 அதை என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அத்தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இயேசு பூமியில் பிறக்கும்படி தேவன் மரியாளை மனதளவிலும் உடல் அளவிலும் என்ன பண்ணாரு, ஆயத்தப்படுத்தினார். இதை வந்து நீங்க லூக்கா 1:30 35 என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதெல்லாம் எழுதி வச்சிடுங்க, எழுதி வச்சுட்டு கொஞ்சம் பிறகு ஃப்ரீயா இருக்கும் பொழுது என்ன பண்ணிடுங்க, ரீட் பண்ணிடுங்க. அடுத்தது யோசேப்பு ஆயத்தம் பண்ணினார், சிறப்பு ஆயத்தங்கள். 2வது ஆயத்தம் இயேசு பிறக்கிறது, மரியாள் மூலமா இயேசு பிறந்தாலும் இயேசுவை பாதுகாக்க பராமரிக்க வளர்த்தோதவு பொறுப்பான ஒருவர் தேவை. இவ்விதமாய் கடமை பொறுப்புகளை கவனமாய் செய்யும்படி மரியாளுக்கு துணை தேவன் யோசேப்பை ஆயத்தப்படுத்தினார். நீங்க மத்திய 1:18-22 என்ன பண்ணிக்கலாம், யோசேப்புடைய ஆயத்தம் முதல்ல மரியாள், 2வது யோசேப்பு. அடுத்தது யோவான் ஸ்தாபகனை ஆயத்தப்படுத்தினார். இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யோவான் ஸ்தானகன் என்ன பண்ணார், ஆயத்தப்படுத்தினார். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இயேசு உலகில் மனிதனாய் பிறந்து தன் உலக ஊழியத்தை ஆரம்பிக்கும் வரை சாதாரண மனிதனைப் போல வாழ்ந்திருந்தார். எனவே மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வாய்ப்பளிக்க அவரை மக்களுக்கு அறிமுகப்படுத்த அவசியம். மேலும் இயேசுவின் செய்தியை ஏற்றுக்கொள்ள மனம் மற்ற மக்கள் சமய மத ரீதியாக மக்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். இவ்வாறு இயேசுவை யூதர்களுக்குள்ளே மேசியா என அறிமுகப்படுத்தவும் மக்களை இயேசுவின் செய்திக்கு ஆயத்தப்படுத்தவும் தேவன் யோவான் ஸ்தாபனை ஆயத்தப்படுத்தினார். நீங்க யோவான் ஸ்தாபனை ஆயத்தப்படுத்தினார் அப்படின்னா என்ன ஆயத்தப்படுத்தினார், நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் சொல்லுவார் இல்லையா, மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு. இந்த பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குங்கிறது இயேசு கிறிஸ்துவை வச்சுதான் என்ன பண்ணுவாரு சொல்லுவார். யோவான் தீர்க்கதரிசன யோவான் சுவிசேஷ புத்தகத்துல சொல்லுவார், இதோ நமக்காக அடிக்கப்படக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டின்னு இயேசுவார் கை காட்டுவார். அப்ப புரிஞ்சுச்சா, இது வந்து சிறப்பு ஆயத்தங்கள். தேசம் ஆயத்தமானது, மொழி ஆயத்தமானது, ரோமர்களின் சாலை அது ஒரு ஆயத்தம். அடுத்தது சிறப்பு ஆயத்தம், மரியாதை ஆயத்தம் செய்தார். யோசேப்பு ஆயத்தம் செய்தார். அடுத்தது இயேசுக்கு ஜனங்கள் மத்தியில காட்டுறதுக்காக யோவான் ஸ்தாபகனை என்ன பண்ணாரு,
ஆயத்தப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம அந்த பொதுவான ஆயத்தங்களை குறிச்சு பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்த ஒரு காரியம், நான்கு சுவிசேஷங்கள்ல என்னென்ன விதமா எழுதியிருந்தாங்க, அதை குறிச்சு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். முடிக்கிறேன், சரியா? கோதரிக்கிற பிதாவே, உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளுக்காக வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய மையான கரங்கள், கிருபையான கரங்கள் எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை வழிநடத்தட்டும். கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கிருபை எங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த கிருபையான கரங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொருவரையும் தகப்பனை வழி நடத்தும்படி செபிக்கிறோம். இனி நாங்கள் அதிகமாய் பைபிள் வசனங்களை அறிந்து கொள்ள செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. அன்பருடைய கரங்கள், அன்பருடைய கிருபைகள் வெளிப்படுபடியாய் செபிக்கிறோம். நிறத்த கொடைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாளை தினத்திலே நாங்கள் அதிகமாய் செபிக்க எல்லா பெயரையும் ஆசீர்வதிங்க. நாளைக்கு குடும்ப ஓட்டில் நடக்கிற உபவாச கூடுகைகள் எல்லாம் தேவனுடைய நாமத்தினால நன்மையாய் நடக்க கிருபை செய்யும். எல்லா துதிகளும் நம்ம ஐயும் அம்மா கேசுவதற்கு பிரேசனாவுக்கு செபிக்கிறோம். பிள்ளையாவே ஆமென் 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 ஹேலியான.